வச்சிருக்கோம். எந்த பந்து சப்போர்ட்டும் கிடையாது. அது பேரளவில் செம்மொழி ஆய்வு மையம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி அதாவது வெறும் மூன்றாம் வகுப்புலயே அவனுக்கு வந்து ஒரு எக்ஸாம், அதுல மூணு வயசுலயே பள்ளிக்கூடம் சேர்க்கறது, அவனுக்கு உடல் வளர்ச்சி இருக்காது, மூளை வளர்ச்சி இருக்காது. பின்லாந்துல வந்து 7 வயதுக்கு பிறகுதான் கல்விக்கு போறாங்க அவங்க. எனி எஜுகேஷன் எம்பசிஸ் கிரியேட்டிவிட்டி மஸ்ட் இன்க்ளூட் தி ஆர்ட்ஸ். எட்டாம் வகுப்புலயே இந்த வரைவு அறிக்கை அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் 50 ஆண்டு காலம் பின்னோக்கி நம்மை இழுத்து செல்லக்கூடிய வகையில், குலக்கல்விக்கெல்லாம் கொண்டு செல்லக்கூடிய வகையில் இந்த கஸ்தூரி ரங்கனுடைய இந்த வரைவு அறிக்கை இடம்பெற்றிருக்கிறது என்பது பேரதிர்ச்சியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பின்லாந்து கல்வி முறையிலே குழந்தைகளுக்கு 7 வயதில்தான் கல்வி முறையை ஆரம்பிக்கிறது என்று நாம் எல்லாம் இந்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாம் சொல்லக்கூடிய தகவல், பின்லாந்து கல்வி முறை பின்ன அங்கே 7 ஆண்டில்தான் இவர்கள் இந்த கல்வி முறையில 3 வயதிலிருந்து குழந்தைகளுக்கு கல்வி முறை ஆரம்பித்து குழந்தைகளை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆக்கக்கூடிய வகையில் இந்த வரைவு அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் சொல்ல போனால் 3, 5, 8 வகுப்புகள், இந்த வகுப்புகளுக்கெல்லாம் பொது தேர்வு முறைகள் வைப்பார்கள். ஒன்றை இந்த நேரத்தில் நான் எடுத்துக்காட்டாக பதிவு செய்கிறேன். தமிழக அரசு 11வதுக்கு பொதுத் தேர்வை அறிமுகப்படுத்தி அவசர கோலத்திலே அவசரமாக நீட் தேர்விலே அடைந்த தோல்விக்காக 11வதுக்கு பொதுத் தேர்வை அறிமுகப்படுத்தும் போதே அடுத்த ஆண்டு 2 ஆண்டுகளில் 30,000 மாணவர்கள் 10வதுலேருந்து 11வதுக்கு போகல. 10வது மாணவர்களுக்கு இந்த கதி. அப்போ 3வதுக்கு 5வதுக்கு 8வதுக்கெல்லாம் நீங்கள் பொதுத் தேர்வை கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் 9வதுலேருந்து 12வது செமஸ்டர் முறை 4, மொத்தம் 8. குழந்தை பள்ளியில் இருக்கணுமா வேணாமா? ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் எல்லாம் படிக்கவே கூடாது, பள்ளிக்கே வரக்கூடாது என்ற அடிப்படையிலே இந்த வரவேற்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கூடவே மாணவர்களோடு மட்டும் இல்லை, ஆசிரியர்களையும் விட்டு வைக்கவில்லை இந்த வரவேற்கை. ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு, ஆசிரியர்களுடைய ஊதிய உயர்வை எல்லாம் யாரோ ஒரு தனிப்பட்ட முறையில் அவ்வளோ பணி அதாவது திறமையை வைத்து கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதை கொடுக்குறவங்களாம் யாரு? உயர் பதவியில் எல்லாம் யார் இருக்காங்க? அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு எதிர்காலத்தில் பதவி உயர்வை இந்த ஒரு சமுதாயத்தினர் மட்டும்தான் வர வேண்டும், எல்லாரும் வந்துடக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய லஞ்ச லாவண்ய ஊழல்களை கொண்டுவதற்கான ஒரு வரைமுறை இதில் இருக்கிறது. அனைத்து ஆசிரியர்களும் கொதித்தெழ வேண்டிய நிலையில் இருந்திருக்கிறார்கள். தயவு செய்து தமிழகத்தில் உள்ள அத்தனை ஆசிரியர்களும் 1000 வேலைகள் இருந்தாலும் எதற்கெதற்கோ போராடி இருக்கிறோம். இன்றைக்கு மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள், குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், ஆசிரியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிற. நாம் எல்லாம் குறைந்தபட்சம் அதுக்காக களத்தில் இறங்கி போராடணும். குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள அந்த வரைவு அறிக்கை என்னென்னு படிக்கணும். அதிர்ச்சியாக இருக்கு. படித்து விட்டு அனைத்து ஆசிரியர்களும் களத்தில் இறங்கி இந்த கஸ்தூரி ரங்கனுடைய தேசிய கல்விக்குழு வரைவறிக்கை முற்றிலுமாக நிராகரிக்கப்பட வேண்டிய வரைவறிக்கை என்பதை போராட்டக் களத்திற்கு வந்து 1-2 கல்வியாளர்களோடு, பொதுமக்களோடு, மாணவர்களோடு, தோழமை சங்கத்தினுடைய, ஆசிரியர் சங்கத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளோடு களத்தில் இறங்கி போராடக்கூடிய நிலையிலே இருக்கிறது. அனைவரும் களத்தில் இறங்கி போராடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கு முன்னதாக இந்த வரைவறிக்கை நீங்கள் எல்லாம் முழுமையாக படித்து பார்க்க வேண்டும். கூடவே ஒரு அறிவிப்பு என்னவென்று சொன்னால், இந்த கூட்டத்திலே கடந்த வாரம் இந்த வரைவு அறிக்கையில் உள்ள குளறுபடிகளை தைரியமாக துணிச்சலோடு துணிவோடு
ஒரு நடிகர், இப்போ நாங்களாம் சொல்றதை விட ஒரு நடிகர் சொல்றது ஈச்சியா இருந்துச்சாகும். ஒரு நடிகர் சூர்யா என்பவர் அற்புதமாக துணிவோடு ஒரு கருத்துக்களை பதிவித்திருந்தார். தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் தமிழகத்தில் உள்ள ஆசிரியர் மாணவர்கள் ஏழையிலே மாணவர்கள் சார்பாகவும் சூர்யாவிற்கு எங்களுடைய நன்றியும் பாராட்டுதலையும் இந்த நேரத்திலே தெரிவிக்கிறோம். உங்களுடைய கருத்து நியாயமான கருத்து, துணிச்சலான கருத்து. இவரை போலவே தமிழக மக்கள் மீதும் ஏழையிலே மக்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிற, பாசம் வைத்திருக்கிற அத்தனை நடிகர்களும் களத்தில் வரணும். இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவாக அத்தனை ஆசிரியர் சங்கங்களும் ஆசிரியர்களும் களத்தில் நிற்பார்கள். துணிவோடு உங்கள் கருத்துக்களை தொடர்ந்து வெளியிடுங்கள் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அவருக்கு நாங்கள் நன்றியும் தெரிவித்து தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். தொடர்ந்து இந்த கல்விக் கொள்கை முற்றிலும் சமூக நீதிக்கு எதிரான, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரே ஒரு சார்பு தன்மை கொண்டவர்களுக்கான வரைவறிக்கையாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு ஆசிரியராக ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் எல்லாம் சும்மா இருக்க முடியாது. இதை அனைத்து ஆசிரியர் சங்கங்களோடு ஆசிரியர்களுடைய அத்தனை ஆசிரியர்களும் திரட்டி, ஏன் தேவைப்பட்டால் மாணவர்கள் கல்வியாளர்கள் எல்லாம் அனைவரும் ஒன்று திரட்டி தமிழகத்தினுடைய குரல் ஓங்கி ஒழித்து இந்த வரைவு அறிக்கையை முற்றிலுமாக மத்திய அரசு நிராகரிக்கிற வகையில் எங்களுடைய போராட்டங்கள் வரக்கூடிய காலங்களில் இருக்கும். அதன் முதல் கட்டமாக வரக்கூடிய வார இறுதியிலே இதற்குரிய கருத்தரங்கத்தினை சென்னையில் நடத்தியிருக்கிறோம். அந்த கருத்தரங்கத்தை தொடர்ந்து நாங்கள் அடுத்த கட்ட முடிவுகளை அறிவிப்போம். எளிதில் இந்த வரைவறிக்கை நிறைவேற, இந்த வரைவறிக்கை சமூக நீதிக்கு எதிரான வரைவறிக்கை நிறைவேற தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். கு. தியாகராஜன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம். ஓகே தானே.